ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவராக லதா செயல்படுவார் என சற்று முன்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பல குளறுபடிகள் இருந்ததாகவும் இணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகின பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் மாற்றப்பட்டு அந்த இடத்தில் கமிஷ்னர் நந்தகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இதுபோன்று அடுத்தடுத்த பள்ளிக்கல்வித்துறையில் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த மாற்றங்கள் பணி நியமனங்கள் வழிவகுக்க வழிவகுத்தால் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி ஆசிரியர் தேர்வு அறையின் தலைவராக லதா என்பவர் செயல்படுவார் என்பது சற்று முன்பு அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முப்பத்தி நாலாயிரம் ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை இந்த அரசு கொடுக்க வேண்டும் பிஜிடிஆர்பி ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடர்ந்து செயல்பட்டு அதற்கும் தேர்வு வைத்து மிக விரைவில் நல்ல முடிவை அரசு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற ஆசிரியர் வாரிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா நன்றி வணக்கம்